நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு ஆர்டிஎம். வணக்கம், நான் ஜெயமுருகன் சந்திரன். முதலில் முதன்மை செய்திகளை காண்போம். நாட்டின் நுழைவாயில்களில் உடல் வெப்பத்தை அளவிடும் 12 கருவிகளை வாங்க கூடுதல் நிதி ஒதுக்கீடு. கொரோனா வைரஸ் பாதிப்பை அடுத்து நாட்டின் சுற்றுலாத்துறையை மீட்சி பெற செய்ய நடவடிக்கை செயற்குழு ஒன்று அமைக்கப்படும். கொரோனா வைரஸ் சந்தேகத்தின் பேரில் நாட்டில் 65 பேருக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அவர்களில் 34 பேர் மலேசியர்கள், 30 பேர் சீன நாட்டவர்கள், ஒருவர் ஜோர்டானைச் சேர்ந்தவர் ஆவார். அந்த மருத்துவ பரிசோதனையில் ஒருவருக்கு அந்த வைரஸ் பாதிப்பு இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டது. இந்நிலையில் நாட்டில் மொத்தமாக பதிவாகியிருக்கும் கொரோனா வைரஸ் சம்பவங்களின் எண்ணிக்கை 4 ஆகும். இம்மாதம் ஜனவரி 10 தேதி தொடங்கி இன்று மதியம் வரையில் கொரோனா வைரஸ் தொற்று தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ பரிசோதனைக்கான விவரங்களை சுகாதார அமைச்சர் டாத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அகமது வெளியிட்டார். Dan yang pending ya masih lagi belum ini kita dapatkan dapatan adalah 3 ya dan semua adalah warga negara China. இவ்வேளையில் சிங்கப்பூரில் கொரோனா வைரஸ் பாதிப்பு உறுதிப்படுத்தப்பட்ட சீன நாட்டு பயணிகளுடன் தொடர்புடைய 3 நாட்டில் மருத்துவமனையில் தனிமைப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றனர். சிகிச்சையை பெற்று வரும் அவர்களது உடல்நிலை சீராக இருப்பதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்தார். புத்ராஜயாவில் சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சுடன் இணைந்து நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அகமது இந்த விவரங்களை வெளியிட்டார். மற்றொரு நிலவரத்தில் நாட்டில் உள்ள 64 அனைத்துலக நுழைவாயில்களை பயன்படுத்தும் அனைத்து சீன பயணிகள் மீதான பரிசோதனை நடவடிக்கைகளை சுகாதார அமைச்சு கடுமையாக்கியுள்ளது. கொரோனா வைரஸ் தொற்றை தடுக்க 3 வகையான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதாக சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அகமது தெரிவித்தார். முதல் வகை அணுகுமுறையாக காய்ச்சலுடன் நாட்டிற்குள் நுழையும் பயணிகளின் உடல் வெப்பத்தை கண்டறிய 54 பரிசோதனை கருவிகள் நுழைவாயில்களில் பொருத்தப்பட்டுள்ளன. இரண்டாவது வகை அணுகுமுறையாக குடிநுழைவுத் துறையின் ஒத்துழைப்புடன் சீனாவில் இருந்து வரும் பயணிகள் மேல் பரிசோதனைக்காக சுகாதார பணியாளர்களிடம் ஒப்படைக்கப்படுவார்கள் என்பதோடு நுழைவாயில்களில் பணியில் இருக்கும் உள்நாட்டவர்கள் மீதும் அவ்வப்போது குறைந்தபட்ச சோதனைகள் மேற்கொள்ளப்படுகிறது. மற்றொரு நிலவரத்தில் விமான நிலைய சுகாதார பிரிவு அலுவலகம் மலேசிய விமான நிலைய அமைப்புடனும் மலேசிய விமான சேவை அமலாக்க தரப்புடனும் இணைந்து சீனாவில் இருந்து வந்திறங்கும் அனைத்து விமானங்களையும் சிறப்பு வழித்தடத்துக்கு மாற்றும் முயற்சியும் மேற்கொள்ளப்படுவதாக டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அகமது கூறினார். சீனாவில் இருந்து வரும் பயணிகளும் இதர நாடுகளில் இருந்து பயணிகளும் கலந்து விடாமல் இருப்பதை உறுதி செய்ய அத்தகைய நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அவர் சொன்னார். நாட்டிலுள்ள அனைத்து நுழைவாயில்களிலும் சுகாதார பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. கொரோனா வைரஸ் தொற்று பரவாமல் இருப்பதை அந்நடவடிக்கை உறுதி செய்யும். அதனால் காய்ச்சல் கண்டிருப்பவர்களை எளிதாக அடையாளம் காண உதவும் உடல் வெப்பநிலையை கண்டறியும் கருவி அனைத்து நுழைவாயில்களிலும் தயார் நிலையில் வைக்கப்படும் என சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தார். ஜோஹர் பாரு மாவட்டத்தில் மட்டும் 6 அனைத்துலக நுழைவாயில்கள் உள்ளன. குறிப்பாக சிங்கப்பூரிலிருந்து தரை மார்க்கமாக நாட்டிற்குள் நுழைய சுல்தான் இஸ்கண்டர் கட்டடமும் சுல்தான் அபுபாக்கர் வளாகமும் பயன்படுத்தப்படுகின்றன. அதில் சுல்தான் அபுபாக்கர் வளாக நுழைவாயிலை மட்டும் கடந்த ஆண்டு நடுகிலும் நாள் ஒன்றுக்கு சராசரியாக 3,000-3,500 சீன நாட்டு சுற்றுப்பயணிகள் பயன்படுத்தியுள்ளனர். அதனால் அந்த வளாகத்தில் காய்ச்சலை கண்டறியும் கருவிகளை அதிகாரிகள் பொருத்திக் கொண்டிருந்ததை தாம் நேரில் பார்வையிட்டதாக டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.
கொரோனா வைரஸ் தொற்று இருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் நபர்களை மருத்துவ பரிசோதனை அறைக்கு அழைத்துச் சென்று மேலும் சில சோதனைகள் மேற்கொள்ளப்படும். அதனையடுத்து அவர்கள் ஜோஹர் பாரு சுல்தானா அமீனா மருத்துவமனையின் நோய் தொற்று குழுவினரிடம் தொடர் பரிசோதனைக்காக ஒப்படைக்கப்படுவர். அதோடு சீன நாட்டவர்களுக்காக சிறப்பு குடிநுழைவு பாதை ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளதை டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா சுட்டிக்காட்டினார். சுகாதார அமைச்சின் கோரிக்கைக்கு ஏற்ப உடல் வெப்பத்தை அளவிடும் 12 கருவிகளை கொள்முதல் செய்ய கூடுதல் நிதி ஒதுக்கீடு விரைவில் வழங்கப்படும் என நிதியமைச்சர் லிம் குவான் எங் தெரிவித்தார். அந்த கருவியை கொண்டு கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களை சுகாதார அமைச்சின் பணியாளர்களால் எளிதாக அடையாளம் காண முடியும் என ஓர் அறிக்கையின் வாயிலாக அமைச்சர் சொன்னார். பொது சுகாதார பாதுகாப்பை உறுதி செய்ய அந்த கூடுதல் நிதி ஒதுக்கீடு வழங்கப்படுகின்றது. அது அவசர தேவைக்கான நிதி ஒதுக்கீடாகவும் கருதப்படுவதாக லிம் குவான் எங் தெரிவித்தார். அதனால் சுகாதார அமைச்சுக்கான அந்த நிதி ஒதுக்கீட்டை விரைந்து பரிசீலிக்க ஒத்துழைப்பு வழங்குமாறு தாம் கருவூல தலைமைச் செயலாளர் தான் ஸ்ரீ அமாத் பாட்ரி மொஹமட் ஜஹீரை கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் அமைச்சர் சொன்னார். சுகாதார நிறுவனங்கள் அனைத்துலக தர கட்டுப்பாட்டுக்கு ஏற்ப தங்கள் பணியை விரைந்து செய்ய முழு ஆதரவு வழங்கப்படும் என லிம் குவான் எங் குறிப்பிட்டார். நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்று சம்பவங்கள் பதிவானதை தொடர்ந்து முகக்கவசங்களுக்கான தேவை அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. சம்பந்தப்பட்ட வைரஸ் தொற்றிலிருந்து மக்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள முகக்கவசங்களின் கையிருப்பு போதுமான அளவில் இருப்பதை உள்நாட்டு வாணிப பயனீட்டாளர் விவகார அமைச்சு உறுதி செய்யும் என அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடீன் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். உள்நாட்டிலிருந்து மட்டுமல்லாமல் ஐரோப்பா சீனா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த முகக்கவச விற்பனையாளர்களை தமதமைச்சு அணுகி வருவதாக அமைச்சர் சொன்னார். We will take the necessary action, you know, including to look into the possibility of looking at every single aspect to just make sure that there is a sufficient supply. உள்நாட்டு வாணிப பயனீட்டாளர் விவகார அமைச்சு நிர்ணயித்திருக்கும் விலை கட்டுப்படுத்தப்பட்ட பொருட்கள் பட்டியலில் முகக்கவசங்கள் இடம்பெற்றுள்ளன. எனவே அதன் விலை ஏற்றம் காணாது என டத்தோஸ்ரீ சைஃபுடீன் நசுத்தியோன் இஸ்மாயில் உத்தரவாதம் அளித்தார். புத்ராஜயாவில் உள்நாட்டு வாணிப பயனீட்டாளர் விவகார அமைச்சின் மாதாந்திர கூட்டத்திற்கு பின்னர் அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசினார். நாட்டின் நுழைவாயில்கள் வாயிலாக இறக்குமதி செய்யப்படும் வெளிநாட்டு பொருட்களை கண்காணிக்கும்படி மாக்கிஸ் எனப்படும் சுங்கத்துறை சோதனை தனிமைப்படுத்தப்படும் வளாகத்திற்கு பணிக்கப்பட்டுள்ளதாக விவசாயம் சார்ந்த தொழிலில் அமைச்சர் டத்தோஸ்ரீ சலாவுடின் அயூப் தெரிவித்தார். கொரோனா வைரஸ் தொற்றை தடுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அச்சோதனை மேற்கொள்ளப்படுவதாக அவர் சொன்னார். Saya telah mengarahkan MAKIS iaitu bandar pengawasan kita di semua pintu masuk paling tidak pun mereka pada hari ini boleh membuat pemeriksaan secara lambang dahulu memilih item-item tertentu seperti daging ataupun buah-buahan secara lambang dahulu walaupun tidak ada fakta yang menunjukkan berlakunya transmission ini melalui makanan tetapi itu sebagai langkah prevention. இதுவரையில் சீனா வூஹான் நகரிலிருந்து எந்த ஒரு உணவுப் பொருளும் நாட்டில் இறக்குமதி செய்யப்படவில்லை என்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் இதுவரை கொரோனா வைரஸ் தொற்று தாக்கம் எதையும் ஏற்படுத்தவில்லை. எனினும் அது தொடர்ந்து பரவினால் நாட்டின் பொருளாதார சூழல் பாதிக்கப்படலாம் என பொருளாதார விவகார அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது அஸ்மின் அலி தெரிவித்தார். கொரோனா வைரஸ் தொற்றை தடுக்கவும் கண்காணிக்கவும் அரசாங்கம் தொடர்ந்து ஆக்ககரமான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக டத்தோஸ்ரீ முகமது அஸ்மின் அலி குறிப்பிட்டார். அப்புதிய வைரஸ் தொற்றை அணுக்கமாக கண்காணித்து வரும் அமைச்சுகளும் நிறுவனங்களும் அதனை எதிர்கொள்ளும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனைகளை வெளியிடும் என்றார் அவர். கொரோனா வைரஸ் தொற்றை தடுக்கும் வகையில் சீனா வூஹான் ஹூபே ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த சுற்றுப்பயணிகள் மீது அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருகின்றது. அதனால் தற்போதைய நிலை
சூழ்நிலையில் மலேசியாவிற்கும் சீனாவுக்கும் இடையிலான ஏற்றுமதி இறக்குமதி நடவடிக்கைகளுக்கு தற்காலிக தடை விதிப்பதற்கு அவசியம் இல்லை என டத்தோ ஸ்ரீ முகமது அஸ்மின் அலி தெளிவுபடுத்தினார். தலைநகரில் பெட்ரோலியம் நேஷனல் நிறுவனத்துக்கும் ஏக்ரோ பேங்க் வங்கிக்கும் இடையில் புரிந்துணர்வு உடன்படிக்கை கையெழுத்திடும் நிகழ்வை பார்வையிட்ட பின்னர் அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசினார். நாட்டில் ஏற்பட்டிருக்கும் கொரோனா வைரஸ் பாதிப்பினையடுத்து சுற்றுலாத்துறையை மீட்சி பெறச் செய்யும் நடவடிக்கை செயற்குழு ஒன்று அமைக்கப்படும். சுகாதார அமைச்சுடன் இணைந்து புத்ராஜயாவில் நடைபெற்ற விளக்கமளிப்பு கூட்டத்திற்கு பின்னர் ஆர்டிஎம்முக்கு வழங்கிய சிறப்பு நேர்காணலில் சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சர் டத்தோ மாமாடின் கத்தாபி அதனை தெரிவித்தார். இவ்வேளையில் நாட்டில் கொரோனா வைரஸ் பாதிப்பினையடுத்து பயண கட்டுப்பாடுகளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருந்தாலும் 2020 சுற்றுலா ஆண்டுக்கான இலக்கு எட்டப்படும் என அமைச்சர் டத்தோ முகமாடின் கத்தாபி குறிப்பிட்டார். இவ்வாண்டு நாட்டிற்கு 3 கோடி சுற்றுப்பயணிகளை ஈர்க்க சுற்றுலாத்துறை இலக்கு கொண்டுள்ளது. தற்போதைக்கு ஏற்பட்டிருக்கும் வைரஸ் பாதிப்பு தற்காலிகமானது எனவும் அந்த பாதிப்புகள் அனைத்தும் முடிவுக்கு வந்த பின்னர் சுற்றுப்பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் எனவும் அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். நாட்டிற்கு தற்போதைக்கு சீனா வூஹானிலிருந்தும் ஹூபேயிலிருந்தும் வருகை தரும் பயணிகளுக்கு மட்டுமே தடை விதிக்கப்பட்டுள்ளது. இவ்வேளையில் இதர நாடுகளில் இருந்து சுற்றுப்பயணிகளை கவரும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார் அவர். உணவகங்களில் புகைப்பிடிப்பவரை நோக்கி புகைக்காதீர் என நாம் துணிந்து கூற வேண்டும். அதனை ஊக்குவிக்கின்றது ஸ்பீக் அவுட் எக்ஸ்பிரஸ் யோர் ரைட் இயக்கம். விவரம் இடைவேளைக்கு அரச மலேசிய போலீஸ் படை ஓப்ஸ் ஈகிள் டைமண்ட் நடவடிக்கையின் வாயிலாக 36.60 கோடி ரிங்கிட் பெருமானம் உள்ள ரொக்கத்தையும் சொத்துக்களையும் பறிமுதல் செய்திருக்கிறது. கடந்த ஆண்டு செப்டம்பரில் நிலக்கரியுடன் கலந்திருந்த 12 டன் கொக்கெயின் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட நபர்களின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தேசிய போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ அப்துல் ஹமீத் பாடோர் தெரிவித்தார். ரொக்கம் வங்கி கணக்கில் இருக்கும் பணம், நிறுவன பங்குகள், தங்கும் விடுதி கட்டடங்கள், வாகனங்கள், ஆபரணங்கள் என எல்லா வகை சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக தான்ஸ்ரீ அப்துல் ஹமீத் பாடோர் குறிப்பிட்டார். 12 டன் கொக்கெயின் போதைப் பொருள் சம்பவத்துடன் தொடர்புடைய முக்கிய நபர் அண்டை நாட்டில் தலைமறைவாகி இருப்பதாக நம்பப்படுகிறது. ஆப்ஸ் ஈகிள் டைமண்ட் நடவடிக்கையின் போது 33-55 வயதான எண்மர் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் இருவர் உள்நாட்டவர்கள், 5 மியான்மர் நாட்டையும் 1 சீன நாட்டையும் சேர்ந்தவர். இவ்வேளையில் அதே சோதனை நடவடிக்கையில் பினாங்கு சபராங் பிராயில் உள்ள கிடங்கொன்றில் போலீஸ் 4.98 கிலோகிராம் ஷாபு போதைப் பொருளை பறிமுதல் செய்ததென தான்ஸ்ரீ அப்துல் ஹமீத் பாடோர் தெரிவித்தார். மேலும் 2 லட்சம் ரிங்கிட் மதிப்புள்ள போதைப் பொருளை தயாரிக்கும் அமிலங்களும் சாதனங்களும் கைப்பற்றப்பட்டன. தலைநகர் அரச மலேசிய போலீஸ் படை கல்லூரியில் குற்ற புலனாய்வு துறையின் வர்த்தக காணொலியை வெளியிட்ட பின்னர் தேசிய போலீஸ் படை தலைவர் செய்தியாளர்களிடம் பேசினார். நாட்டில் புகைப்பிடிப்பவர்களின் எண்ணிக்கையை குறைக்கும் முயற்சியாகவே அரசாங்கம் உணவகங்களில் புகைப்பதற்கு தடை விதித்தது. எனினும் புகைப்போர் மத்தியில் இன்னும் பேரளவிலான மாற்றத்தை காண முடியவில்லை என்பதே நிதர்சனம். உணவகங்களில் புகைப்பிடிப்போரை நோக்கி புகைக்காதீர் என துணிந்து மக்களும் கூறுவதை ஊக்குவிக்கவே ஸ்பீக் அவுட் எக்ஸ்பிரஸ் யோர் ரைட் எனும் இயக்கத்தை முடுக்கிவிட்டிருக்கிறது சுகாதார அமைச்சு. அது குறித்து மக்கள் கூறும் கருத்துகளுடன் நமது செய்தியாளர் ரொஃபினா மேரி ஆம்ப்ரோஸ். மலேசியாவில் நிகழும் மரணங்களில் 10 முதல் 12 விழுக்காடு புகைக்கும் பழக்கத்தால் ஏற்படுகிறது. அவர்களில் சுற்றியுள்ளவர்களின் புகைப்பழக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களும் அடங்குவர். அதை புரிந்து கொள்ளாமல் பொது இடங்களில் புகைப்பிடிப்பவர்களுக்கு உணர்த்த வேண்டியது நமது கடப்பாடும் கூட.
ஸ்பீக் அவுட் எக்ஸ்பிரஸ் யோர் ரைட் இயக்கத்தில் நமது உரிமையை துணிந்து வெளிப்படுத்த வேண்டும் என மக்களில் சிலர் கருத்துரைத்தனர். இந்த ரெஸ்டாரண்ட் போனாக்கா யாரும் ஸ்மோக் பண்ணாக்கா தொகை பண்ணுங்க, ஏன்னா வந்து கவர்மெண்ட் மட்டும் இந்த விஷயத்தை வந்து தவிர்க்க முடியாது. மக்கள் ஆகிய நாமும் இந்த மாதிரி தொகை பண்ணாதான் அந்த விஷயத்த தவிக்க முடியும். கலோ நம்ம நுகோக்கப்போ யூக்கு நிச்சார பயமாக கேன் பிகாஸ் வி டோன் டு கம் டு ஒன் டு ரச கச்சி அத்திக்கு தஸ்லேசுக்கு ஒமாரா ஈவன் ஓகே ஸோ சும்மா தூக்கு நிச்சார என் பயமாகலா சொல்கிறதுல தப்பு இல்லை. நான் நல்ல மாதிரி இப்போ சொன்னாக்கா கண்டிப்பு குடும்பத்தாள்னாக்கா கண்டிப்பாக அது வந்து யோசனை பண்ணுவாங்க, இது வந்து செய்யக்கூடாது அப்படின்னு. ஸோ இஸ் நத்திங் ராங். Menentu memang kita dah tahu boleh mendatangkan keburukan kepada diri kita dan orang ramai. Jadi memang saya akan tegur lah secara berbudi bahasa lah. I will tell them off. In fact, especially with children, we should tell them off. The more public come up with, the public forces will, you know, help to discipline the smokers as well. தடை விதிக்கப்பட்ட இடங்களில் புகைப்பிடிப்போருக்கு குறைந்தபட்சம் 250 ரிங்கிட்டும் அதிகபட்சமாக 500 ரிங்கிட் வரையில் அபராதம் விதிக்கப்படும். இதன் தொடர்பில் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டால் 10,000 ரிங்கிட் வரையிலான அபராதம் அல்லது 2 ஆண்டுகளுக்கு மேற்போகாத சிறை தண்டனையும் விதிக்கப்படும். உணவகங்களில் புகைப்பிடிப்போரின் தவற்றை சுட்டி காட்டுவது சரியா? Bagi saya lah yang perokok tu sendiri lah patut kena segan dengan orang yang tak merokok. Kalau dia merokok tempat awam, pada perokok, perokok tegar, minta sangat hormat orang lain. Sometimes kita rasa macam diorang tak boleh kena tegur kot, I think. Mungkin. Takut nak tegur lah. Kadang-kadang kita tak openly nak cakap macam tu kan. Ila tegur pun lah. Ya, apalah orang tu manusia kata boleh solat mudah. Soalnya dia orang accept dia fault tu. No, itu kata tu. Ah, orang santai kau, tanding santai kau, orang muncung kau apalah. Porum ella orang kata itu. Anak apa sahaja, amik dia pernah. Yang aku tanya itu, yang orang itu. Sometimes people are nice who can listen to us and can stop. Okay, and can say sorry, but sometimes people like react in different way. முதல் பார்க்கணும் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு முதல் பார்த்துட்டு அப்புறம் போய் தகவல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலி மோஸ்ட்லி எல்லாம் லைக் குரூப்பாக இருப்பாங்க, அவங்கள பார்க்க கொஞ்சம் கோவப்படுற மாதிரி இருப்பாங்க. நம்ம வந்து தெரிஞ்சவங்கலாம் பரவாயில்ல சொல்லிடலாம், தெரியாதவங்க நீ யார் நீ ஏன் வந்து சொல்கிற அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. இல்லை பீப்புள் புகைப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கும் பகுதிகளில் புகைப்பவர்களை இனி பார்த்தால் அங்கே புகைக்க கூடாது என குரல் கொடுக்க தயங்க வேண்டாம். புகைப்பிடிப்பது உங்களை மட்டுமல்ல உங்களை சுற்றி இருப்பவர்களையும் பாதிக்கும். புகைப்பதற்கு தடையும் எச்சரிக்கையும் மட்டுமே புகைப்பிடிப்போர் மத்தியில் மாற்றத்தை கொண்டு வராது. புகைப்பிடிப்பவர்களைப் போல புகைப்பிடிக்காதவர்களுக்கும் உரிமை உண்டு. புகைக்க தடை விதிக்கப்பட்ட பகுதிக்குள் புகைப்பிடிப்போரை கண்டால் இனி புகைக்காதீர் என துணிந்து கூறுவோம். ஆர்டிஎம் தமிழ் செய்திக்காக நான் ருஃபினா மேரி ஆம்ப்ரோஸ். தன்ஷங் ஹோ பயிற்றுனராக இருந்து வரும் ஹரிமா மலாயா அணியினர் 2022 உலக கிண்ண காட்பந்து போட்டி 2023 ஆசிய கிண்ண காட்பந்து போட்டிக்கான தேர்வு சுற்றில் களம் இறங்க உள்ளனர். அவர்கள் இவ்வாண்டு மார்ச் 26 ஐக்கிய அரபு சிற்றரசை துபாய் அல் மக்தூம் விளையாட்டரங்கில் சந்திப்பர். AFC எனப்படும் ஆசிய காட்பந்து சம்மேளனம் இன்று அதனை உறுதிப்படுத்தியது. அதோடு ஐக்கிய அரபு சிற்றரசை சந்தித்த 5 தேசிய அணியினர் புக்கிட் ஜாலில் தேசிய அரங்கில் வியட்நாமுடன் மோதவுள்ளனர். அதற்கு முன்னதாக ஹரிமா மலாயா மார்ச் 21 பஹ்ரைன் ஈசா டவுன் கலிஃபா ஸ்போர்ட்ஸ் சிட்டி அரங்கத்தில் அந்நாட்டின் தேசிய அணியினரை அனைத்துலக நட்புறவு ஆட்டத்தில் சந்திக்க உள்ளனர். பயிற்றுனர் தன்ஷங் ஹோவின் குழுவினர் இறுதியாக 2022 உலக கிண்ண காட்பந்து போட்டியின் 2 தேர்வு சுற்றில் இந்தோனேஷியாவை 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி கொண்டனர். அவ்விரு கோல்களையும் முகமது சஃபாவி ரஷீத் புகுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. 2024 தென்கொரியாவில் நடைபெறும் குளிர்கால இளையோர் ஒலிம்பிக் போட்டியில் சிலாங்கூரின் இளம் விளையாட்டாளர்கள் அதிகமானோர் பங்கேற்க மாநில பனிச்சறுக்கு சங்கம் இலக்கு கொண்டிருக்கிறது. அதன் தொடர்பில் வெளிநாட்டின் ஒத்துழைப்புடன் நாட்டின் இளம் விளையாட்டாளர்களின் ஆற்றலை மேம்படுத்தும் திட்டங்கள் வரையப்பட்டிருப்பதாக சிலாங்கூர் பனிச்சறுக்கு சங்கத்தின் தலைவர் ஃபர்சில் ஜோஹான் தெரிவித்தார்.
இந்தியா புனேவில் உள்ள அறிவியல் விளையாட்டு தொழில்நுட்ப கழகத்துடன் சிலாங்கூர் மாநில பனிச்சறுக்கு சங்கம் வருடாந்திர திட்டங்களை வகுத்திருக்கின்றது. மேலும் இந்தியா பனிச்சறுக்கு மையத்துடன் பயிற்சிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. ஜனவரியில் நடைபெற்ற அந்த பயிற்சியில் கொரியா ஒலிம்பிக் தங்கப்பதக்க வெற்றியாளர் சுங் லி யுங் கலந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. சிலாங்கூர் அதிகமான தேசிய பனிச்சறுக்கு வீரர்களை உருவாக்க மாநில விளையாட்டுக் கழகம் நிதியுதவி வழங்கி ஒத்துழைப்பு நல்குகிறது எனவும் ஃபாட்ஸேல் ஜொஹான் கூறினார். இவ்வாண்டு தேசிய விளையாட்டாளர்களான ஷான் யூ ஜியான் தான் இருவரும் சுவிட்சர்லாந்து லாசானில் நடைபெறும் குளிர்கால இளையோர் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர். குரலும் விளக்கமும் குரல் 185 அறம் சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறம் சொல்லும் புன்மையால் காணப்படும். ஒருவனிடம் புறஞ்சொல்லக்கூடிய சிறுமை குணம் காணப்பட்டால் அவன் நெஞ்சத்திலிருந்து அறம் செய்யும் எண்ணம் அறவே இல்லாமல் போகும் என்கிறார் திருவள்ளுவர். நாளை பிற்பகல் மணி 1:30 மை ஃப்ரீவியூ 1-2-3 தமிழ் செய்தி ஒளியேறும். இணைய தவறாதீர்கள்.